பெருமை குணம் உள்ளவர்களை வணங்கினால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் மன்னர்களுக்கு அறிவுரை சொன்னது வள்ளுவன் தான். பெரியவா பெரியாள் அவன் ஒன்று செய்ய வள்ளுவனை யாரும் ஒன்று செய்ய முடியாது. மன்னனுக்கு அறிவுரை, உனக்கு மிகுதியாக யான் என்ற கிருபம் இருக்கக்கூடாது, மிகுதியான உன்னை மதிக்கக்கூடாது, அடுத்தது உனக்கு கோபம் வரக்கூடாது, அடுத்தவன் பார்த்து அறிவுறுப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு மன்னனை பார்த்து ஒரு அறிவுரை. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமிது நிறுத்து. அவன் செல்வத்துக்கு செல்வம் மேம்பாடு உடையாது, அழிவு வராது. காமத்தாலும் யானந்த கருவத்தாலும் சிறுமை குணத்தால் செல்வத்துக்கு அழிவு வராது, அது மென்மேலும் வளர்ச்சியடை. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லை பெருக்கும் பெருமை, அவனுடைய செல்வம் மென்மேலும் வளருமே தவிர குறையாது, அது மேம்பாடு உடையதுன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் வள்ளுவன் சொன்ன நோக்கம் மன்னர்களுக்கா? எது அது சரி, அந்த காலத்து முடியாட்சி குடியாட்சியில் போகிறதாலும் சரி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாரும் போல் வாய்ந்தவர்கள் அடக்கமாக இருப்பது நல்லதே என்று வள்ளுவன் சொல்வார். நாம் வரையறு சொல்லவில்லை. அடுத்த பாடல், இவரலும் மான் பிறந்த மானமும் மானா வகையும் ஏதம் இறைக்கு. ஏதம்னா துன்பம் குற்றம், இறைனா மன்னன். இவரலும் பொருள் கூடாத தன்மை, அதான் லோபித்தனம். இவரலும் மான் பிறந்த மான், மாட்சிமை இல்லாத மானம் அப்படின்னா பெரியவர்களை பெரியவர்கள் சார்ந்தவர்கள் அறிவுடையவர்கள் இவருடைய திருவடியை பணிய மாட்டான், பணிவு காட்ட மாட்டான். அது என்ன காரணம்? அறியாமை, அல்லது பெரியவர் துணை இருந்தால் அப்படி குணம் வராது. இவரலும் பொருள் கூடாத தன்மை லோபித்தனம், மான் பிறந்த மானமும். அதே சமயத்தில் இவன் திருவடியை பணிய மாட்டேன், நான் ஒரு பெரிய பெரிய வீரன் அப்படின்னு ஒரு தன்னையும் பார்த்தானே மிகுதியாக மதித்தல், அது பணிய மாட்டேன் என்று குருவ பிரச்சனையை பார்ப்பான். மாணவ மாட்சி இல்லாத மானம், தகுதி இல்லாத மானம். இவர்களும் மான் பிறந்த மானமும் மானாவ வகையும், தகுதி இல்லாத செயலை செய்துவிட்டு மகிழ்ச்சியடையது. சிறிய சிறிய வெற்றிகளை தேடி செய்துவிட்டு, சிறிய சிறிய அற்பர்கள் அற்பத்தனமான காரியத்தை செய்துவிட்டு மகிழ்ச்சியடையது. மானாவ வகை துன்பமான மகிழ்ச்சி, ஏதம் இறைக்கு மன்னனுக்கு அது குற்றமாகும். இப்படி எல்லாம் மன்னனுக்கு சொன்ன போதிலும் எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக திருவள் துணை இருந்தால் புண்ணியவான்களுக்கும் திருவள் துணை இருப்பவர் ஞானிகள் ஆசி இருந்தால்தான் பெருந்தன்மையே வரும், பெருநிலை என்றால் பெருந்தன்மை வராது. பிரானொருள் உண்டினில் உண்டுநட் செல்வம், பிரானொருளில் பெரும் தெய்வம் சொன்னார். ஆக ஒருவனுக்கு பெருந்தன்மை வேண்டுமா? திருவருள் வேண்டும். அவன் யார் யான் அவன் திருவருள் பெறுனா? அவன் பெருந்தன்மை உள்ளவர்களே, எல்லா ஞானிகளும் பெருந்தன்மை உள்ளவர்கள். அவருக்கு பெருந்தன்மை என்னன்னு கேட்டான். அவன் அது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்கவே மாட்டான். இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் உயர்ந்தவன், இவன் நல்லவர் கெட்டவர் என்று பாகுபாடே இருக்காது. எல்லாம் தான் பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர்கள் ஞானிகள். தான் பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவன் பொருள்விரியற்றவன் காம விகாரற்றவன் உயர்ந்த மனிதன், உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்கள் திருவடியை பற்றாமல் ஒருவனுக்கு பெருந்தன்மை வராது. அவன் பெருந்தன்மை வருவதற்கு தான் பெரியவர்கள் ஆசி இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.